வணக்கம் நேயர்களே, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்கிற ஒரு மாபெரிய மக்கள் குறைந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சார பயணத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் அறிவித்து முதல் சுற்று பயணத்தை ஏற்கனவே முடித்திருக்கிறார். திருவண்ணாமலையில் ஆரம்பித்த அந்த பயணம் என்பது பிறகு வேலூர், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி என்ற அந்த ஊர்களில் எல்லாம் முடித்துவிட்டு தற்போது தன்னுடைய இரண்டாவது கட்ட பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். நேற்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, இன்றைக்கு தூத்துக்குடியினுடைய வடக்கு மாவட்டத்தில் காலையில், மாலையில் தெற்கு மாவட்டத்தில் நடக்க இருக்கிறது. 100 நாட்களில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி எங்களிடம் கொடுங்கள், அதற்கான அத்தாட்சியையும் நாங்கள் கொடுக்கிறோம். 100 நாட்களில் பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் அதனை வைத்துக் கொண்டு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் என்பதைத்தான் அவர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இன்னும் நாம் விரிவாக இதை பற்றி விரிவாக விவாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே எழுத்தாளரும் பேச்சாளருமான ஈரோடு இறைவன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆவடி சாமு நாசர் அவர்கள் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளர், இரண்டு பேரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இருவருக்கும் வணக்கம். நான் முதல்ல நாசர் சார்கிட்டேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். அந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அந்த மாபெரிய பிரச்சார பயணம் அப்படிங்கிறது உங்களுடைய மாவட்டத்திலையும் நடந்தேறி முடிந்திருக்கிறது. அதற்கான அந்த ஆரம்ப கட்ட பணிகள் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? மக்கள் வந்து எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பான முறையில் தளபதியினுடைய இந்த புனித பயணம், 28ஆம் தேதி ஆரம்பித்த, திருவண்ணாமலையில் ஆரம்பித்த இந்த புனித பயணத்தினுடைய நிகழ்வு ஆவடியில் நாங்கள் இது திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் நடத்திய போது மிகவும் எழுச்சியாக, குறிப்பாக மகளிர்கள், தன் அதே பொதுநலச் சங்கங்கள், படித்த மருத்துவர்கள், அதே போன்ற வழக்கறிஞர்கள், அதே போன்ற மாணவ மாணவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய குறைகளை நேரடியாக சென்று, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உலக அரங்கில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அந்த அரசியல் கட்சிகளாம் செய்யாத மிகப்பெரிய ஒரு சாதனையை உயிரின மேலான அன்பு தளபதி அவர்கள் இன்றைய தினம் எடுத்து அதை ஒவ்வொரு மாவட்ட 234 தொகுதிகளும் உள்ளடங்கிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சென்று அங்கு அவருடைய குறைகளை நேரடியாக பெற்று பெறப்பட்ட அந்த குறைகளை எல்லாம் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் உடனே முடித்து தருவதென்றும், தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் 100 நாட்களில் முடித்து தருவோம் என்று சத்தியபிரமாணம் எடுப்பதற்காக வருகை தந்தார்கள். இதை மக்களிடம் எடுத்து நாங்கள் சொல்ற போது அவர்களாகவே முன்வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு போல் காட்சி அளிக்கின்றவளை உள்ள அரங்கம் ரொம்பி, அரங்கத்திற்கு வெளியே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 100,000 பேருக்கு மேல இருக்கும். எல்லா லாரி மேலையும், வந்த வேனுங்க மேலையும், மரத்து மேலையும் எல்லாம் தொங்கி கொண்டு பார்க்கின்ற காட்சியை நாம் பார்த்தோம். போறதுக்கு வழி இல்லை, வர்றதுக்கு வழி இல்லை. அந்த அளவுக்கு மிக சிறப்பான எழுச்சியான முறையில் தளபதி அவர்கள் பேசி சென்றதுக்கு பிறகு கூட ஜனங்க வந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பெண்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் ஒரு தாக்கத்தையும் இந்த புனித பயணம் ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்புகளை பாடப்பட வாய் மலக்கும் என்று சொல்வார்கள். அது போல அண்ணன் தளபதியார் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய முயற்சியின் மூலம் இன்றைய தினம் தமிழகத்தின் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்க மத்திய மாவட்டத்தில் 2 தொகுதியிலும், பொந்தமல்லி தொகுதியும் ஆவடி தொகுதியிலும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடத்திலும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இன்றைய தினம் தளபதியுடைய பேச்சை கேட்டு ஜனங்கள்லாம் பூரித்தடைந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தளபதி நேராக வந்து ஒவ்வொரு தலைவர்களை நோக்கிதான் சொல்லுவாங்க, மனுக்கள் வாங்க, குறைகளை சொல்வதற்கு. ஆனால் மக்களிடம் வந்து மக்களுக்காக நேரடியாக வந்து அவருடைய குறைகளை பெற்று அதை ஆய்வு செய்கிற ஒரே தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் கடந்த காலத்தில் அவர் ஆற்றிய பணிகள், நம்முடைய ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாஜி சேர்மனாக இருந்தாங்க, அதே மாதிரி மாவீரன் நேதாஜி கூட பார்த்தீங்கன்னா கருத்துத்தலை சேர்மனாக இருந்தார். அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய பண்டித ஜவஹர்லால் கூட அலகாபாத்தில் சேர்மனாக இருந்தாங்க. ஆனால் அந்த சேர்மன் பதவியவர்கள் இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஜாம்பவரங்க பிரதமராக இருந்தவர், மிகப்பெரிய போராளியாக இருந்தவர், மிகப்பெரிய மூளைக்கு சொந்தக்காரர் ராஜாஜிங்கெல்லாம் பொறுப்பில் இருந்த போது கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் இருக்கின்ற இந்த உள்ளாட்சி பொறுப்பை உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க. இது மிகவும் ரொம்ப கடினமான பொறுப்பு, இதை சமாளிக்க முடியாதுன்னு. ஆனால் நம்முடைய வணக்கத்திற்கு உயிரின் மேலான நம்முடைய தளபதி அவர்கள் மேயராக இருந்த போதுதான் இந்த சென்னையை சிங்கப்பூராக ஆக்கும் என்று கூறி ஒரு சபதம் எடுத்து ஏறக்குறைய 10 பாலங்களை அமைத்து தந்த பெருமை நம் தளபதி அவர்களை சாரும். அதே போன்று ஜப்பானோடு நம்முடைய உணர்வு இது திட்டம் போட்டு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வந்த பெருமையும் நம்முடைய மரியாதைக்குரிய தளபதி அவர்களை சாரும். இதை நான் சொல்வதற்கு காரணம், ஒரு காலகட்டத்தில் நம்முடைய சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு 10 நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கரை அழைத்து அவரிடம் ஒரு 6 கோடியே 40 லட்சத்தை கொடுத்து நீங்க
இந்தி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டத்திட்டங்களை ஆய்வு செய்து வரும் என்று சொல்ல போது அவர் புனித பயணத்தை மேற்கொள்கிறார். 6 கோடியே 40 லட்சம் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். அப்படி அவர் சென்ற போது அவர் உலகம் முழுவதும் இருக்கின்ற விமானத்துல பயணிக்கிறார், கப்பல்ல பயணிக்கிறார், கார்ல பயணிக்கிறார், எல்லாம் சென்று மிகப்பெரிய பெரிய ஜனநாயக நாடு சின்ன ஜனநாயக அணிந்து இருக்கின்ற பாலும் நீரையும் சேர்த்தளித்தாலும் பாலை மட்டும் உறிஞ்சி நீரை விட்டு விடும் அன்னப்பறவை. அது போல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து திட்டங்களையும் திரட்டி கொண்டு வந்து பண்டித ஜவஹர்லால் ஒப்படைக்க வருகின்றார். அப்படி ஒப்படைக்க வருகின்ற போது அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் ஒப்படைக்கல, அவர் கொடுத்து விட்ட 6 கோடியே 40 லட்சத்துல மீதம் ஒரு 20 லட்சத்தை கொடுத்தார். உடனே பண்டித ஜவஹர்லால் அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டதாக நாம் வரலாற்று படித்திருக்கின்றோம். அதே போல நம்முடைய உயிரினமான மறைந்து மறையாமல் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது, அண்ணன் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் மேயராக இருக்கின்ற பொழுது இந்த பாலங்களை கட்ட வேண்டும் என்று அவரிடம் 90 கோடியை கொடுத்தாங்க. 10 மேம்பாலத்துக்குரிய திட்டப்பணிகளை ஆய்வு செய்து டெண்டர் விட்டு 90 கோடியை அன்னைக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் தளபதி அவர்கள் சென்னையில் இருக்கின்ற நெருக்கடியை குறைப்பதற்காக அரும்பாடுபட்டு தன்னுடைய நேரடி பார்வையில் தினமும் ஒவ்வொரு பாலத்துக்கும் சென்று ஆய்வு செய்து அதை டெண்டர் காலத்தில் அறிவிக்கப்பட்டதோட மிக குறுகிய காலத்தில் முறித்து ஏறக்குறைய 90 கோடி ரூபாயில் அவர் செலவு பண்ணது போல போக மீது 20 கோடி ரூபாய் உடனே ஒப்படைச்சார் யார்கிட்ட, தலைவரிடம். அப்படிப்பட்ட மாசுபடாத கைக்கு சொந்தக்காரர் அண்ணன் தளபதி அவர்கள். இருக்கின்ற அரசியல் அரங்கில் எவ்வளவு பேர் இன்னைக்கு பல பொறுப்புகள் இருந்திருக்காங்க, இந்தியாவில் முதல்வராக இருந்திருக்காங்க, மத்திய அமைச்சராக, மாநில அமைச்சராக இருந்திருக்காங்க, ஆனா அப்படிப்பட்டவங்க மீதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊழல் புகார் இருந்திருக்கு. ஆனா தளபதி மீது இதுவரை எந்த விதமான ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசில் இருக்கக்கூடிய எந்த துறையில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணன் தளபதி அவர்கள் இன்று வரை கரைப்படாத கரத்துக்கு சொந்தக்காரராக இன்றைய தினம் இருந்து கொண்டு தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்களையும் காப்பாற்றுகின்ற ஒப்பற்ற ஒரு தலைவராகத்தான் நம்முடைய உயிரினுமேனான தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமா சார், கண்டிப்பா. உள்ளாட்சி துறை அப்படின்னாலே ஒரு மிக சிரமமான ஒரு துறை தான். ஆனா உள்ளாட்சி துறையில உள்ளூர ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அவருக்கு, மக்களுக்கு நேரடியான பயன்களை கொடுக்கக்கூடிய ஒரு துறை அதுதான். அப்ப அதுக்கான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா நான் செய்யறேன், களத்துக்கு வந்து உங்ககிட்ட குறைகளை கேட்கிறேன், கோரிக்கைகளை நிறைவேற்றுறேன் அப்படின்னு ஒரு சொல்ற தலைவர், அவருடைய கடந்த காலங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நீங்க சொன்னீங்க. நிகழ்காலத்திலையும் நாங்க அப்படி இருப்போம், எதிர்காலத்தையும் இப்படி இருப்போங்கிற வாக்குறுதி அவர் கொடுக்கிறார். முதற்கட்ட நான் உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன், நம்ம அடுத்த சுற்றுகளை தொடர்ந்து பேசலாம். ஈரோடு இறைவன் சார், இந்த பயணம் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு முன்னால கொரோனா காலகட்டத்திலிருந்தே மக்களுக்கு உதவக்கூடிய உன்னடையோபா திட்டத்தை திமுக செயல்படுத்தினாங்க, தமிழகம் மீட்போம் அப்படிங்கிற ஒன்று, கிராம சபை கூட்டங்கள், இதையும் கடந்து அந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு மாபெரி அவர் சொல்ற மாதிரி ஒரு புனித பயணம் அப்படிங்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை, அதாவது தலைவருடைய பயணம் அவர் இளைஞரணி துவங்கிய காலத்திலேருந்தே அவருடைய பயணம் நாட்டில். ஆனால் இந்த பயணம் அறிஞர் அண்ணா அவர்களை எப்படி இந்த நாடு எதிர்பார்த்ததோ, அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களை எப்படி இந்த நாடு எதிர்பார்த்ததோ, அவர்கள் இருவரும் செய்த ஆளுமையை ஒரே தலைவராக இருக்கிற அந்த தளபதியிடம் இந்த நாடு எதிர்பார்க்கிறது. ஒன்று, தாய்ப்பால் எவ்வளவு சுத்தமானதோ, மல்லிகையினுடைய வெள்ளை எவ்வளவு சுத்தமானதோ, மலைத்துளி எவ்வளவு சுத்தமானதோ, அவ்வளவு சுத்தமான தலைவர் எங்கள் தலைவர். அதனால தான் இந்த நாடு அவர் முதலமைச்சராகவே வந்துவிட்டார் என்கிற எண்ணத்தோடு மனுக்களை கொடுக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் இவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள். 3 முதலமைச்சர், 2 ஓட்டு போட்டு அவங்க 3 முதலமைச்சர். ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் கிராமப்புறங்களில் பல பகுதிகளில் கழிப்பறை வசதி கூட செய்து கொடுக்க முடியாத நிர்வாகம், கெட்டு கிடக்கிற நிர்வாகம் உங்களுக்கு. இந்த மக்கள் நம்புவது உங்களையெல்லாம் 10 ஆண்டு காலம் பார்த்துட்டு நீங்கள் எல்லா வகையிலையும் வேஸ்ட்டு, நாங்கள் நம்புகிற தலைவர் திராவிட தலைவர் அண்ணா ஸ்டாலின் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த மனுவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை வாங்கினோன்னே தெய்வமே அப்படிங்கிற அந்த குரல், அதில் இருக்கிற ஏக்கம், கண்ணீர், கவலை, எதிர்பார்ப்பு அப்படிங்கும்போது அந்த இந்த தலைவர் தான் எங்களுக்கு செய்வார் என்கிற நம்பிக்கை. அது காரணம் என்னென்னா, நீங்கள் ஐயா கலைஞர் சிந்திக்க முடியாததை, அண்ணா அவர்கள் சிந்திக்க முடியாததை, இந்த மக்களுக்கு மகளிர் சுய உதவி குழுவை கொடுத்து அந்த சுழல் நிதியை 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்று கொண்டு அந்த மக்களுக்கு நலத்திட்டம் உக்காருங்கன்னு அந்த பெண்கள் சொல்லுகிற போது கூட, இல்லை இல்லை பரவாயில்ல வாங்க வருகிறவர்களுக்கு நின்றுதான் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்த தலைவர் நம்மளுடைய தலைவர்.
அதனால தான் பெண்கள் இவ்வளோ பேர் குழுமி நின்று எப்படி பார்க்குறாங்க. சங்க இலக்கியத்தில் சொல்லுவாங்க, ராஜராஜ சோழன் வருகிற போது அந்த பெண்களெல்லாம் எட்டி பார்த்தார்கள் போனார்கள். அது மாதிரி தலைவர் போய் நிற்கும்போது எங்கள் அண்ணா வந்திருக்காரு, அவங்க சொல்கிற அந்த உரிமையை எப்படி சொல்கிறாங்க, அந்த கன்னத்தை தடவி முத்தம் கொடுக்கறதும் கையை பிடிச்சி குளுக்கிறதும் எதுனா எங்கள் அண்ணா வந்திருக்காரு, எங்கள் வீட்டு புள்ள வந்திருக்காரு, எங்கள் தம்பி வந்திருக்காரு, எங்கள் கவலையை இவர் தான் தீர்ப்பார், எங்கள் கண்ணீரை இந்த விரல் தான் துடைக்கும் என்கிற நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருக்கு. அதனுடைய எதிர்பார்ப்பு தான். அதில் கூட தலைவர் சொல்லிடு, இப்போ 100 நாளில் எப்படி முதலமைச்சர் கேட்குறாரு, 100 நாளில் நீங்கள் எப்படி அப்படின்னு 100 நாள் தலைவர் சொல்லியிருக்கிற இலக்கு, அவருடைய வேகம், அவருடைய ஆளுமை, அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை அரவணைத்து செல்கிற அந்த பாங்கு, தோழமையா, அதாவது அதிகாரத்தன்மையெல்லாம் இல்லாமல் தோழமையா. நீங்கள் என்னைக்குனா ஒரு நாள் அவர் முதலமைச்சரின் மகன், 5 தடவை முதலமைச்சராக இருந்தவருடைய மகன் என்கிற ஒரு பந்த ஒரு இடத்தில் ஒரு பிசுறு காட்ட முடியுமா? முடியாது. அதுதான் தலைவர். ஆக இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிற அதிகாரிகளை தோழமையாக அவர்களிடத்தில் எப்படி பணியை வாங்க முடியும் என்கிற வித்தையை கலைஞரிடம் கற்றவர். அதனால 100 நாள் இல்லை, அவர் அதுக்குள்ளாரே முடிச்சிருவார், அவர் இலக்கு 100 நாள். சரி, அவ்வளோதான். ஆக இந்த எங்கள் தலைவரை பொறுத்தவரை இந்த மக்கள் நம்புகிறார்கள். மக்கள் யார்கிட்ட போய், ஒரு உதாரணமாக ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் யார்கிட்ட மனு கொடுக்கணும், முதலமைச்சரை கொடுக்கணும். ஆனால் உங்ககிட்ட அந்த முதலமைச்சர்கிட்ட கொடுக்கல, எங்கள் தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க, எங்கள் முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின். ஆக இந்த மக்களின் கண்ணீரை துடைக்க, கவலையை போக்க, அவர்களுடைய குறைகளை தீர்க்க இந்த தேர்தலுக்கு பிறகு 100 நாளில் அவர்கள் அத்தனை பிரச்சனையும் முடித்து கொடுக்கிற நுண்ணறிவு படைத்த தலைவர் அண்ணா ஸ்டாலின் அவர்கள். நிச்சயமா சார், மக்களை சந்திப்பதற்கு வந்து ஒரு பெரிய தைரியம் துணிச்சல் வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க இதுக்கு முன்னாலங்கிறது. அப்போ தொடர்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்குது ஒரு தலைவருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்கறது? இப்போ இதே முதலமைச்சர் போவாரா, துணை முதலமைச்சர் போவாரா அப்படிங்கிற அந்த கேள்வியோட நம்ம பொருத்தி பார்க்கணும்ல. நீங்கள் தொண்டாமுத்தூரில் அவர் உட்காரதே மக்களுக்கு முன்னால் தானே உட்காடுறாரு. சரி, எங்கள் தலைவர் போலீஸ் பாதுகாப்போ இங்கே நிறுத்த அங்கே நிறுத்த அதெல்லாம் இல்லை, நேருக்கு நேர் மக்களோட உட்கார்றாரு, அந்த மக்களுக்கு நடுவில் நடக்கிறார், அந்த மக்கள்கிட்ட மைக்கை கொடுக்குறாரு. மைக்கை கொடுத்துட்டு அவங்க என்ன உணர்வை வேணாலும் கொட்டலாம், அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர்களின் உணர்வுகளை உள்வாங்குவதற்கும், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கும், அவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பதில் சொல்வதற்கும், அவர்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வதற்கும் அந்த ஆளுமை எங்கள் தலைவரிடம் உண்டு. தொண்டாமுத்தூரில் ஒரு அம்மா அமைச்சரால் தூண்டப்பட்டு பேசப்படுகிற போது எவ்வளவு கண்ணியமாக அவர் பதில் சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியும். மேடம் 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 என்று சொன்னார். அந்த தலைவன் அப்படி நடந்து வந்தால், அப்படி திரும்பி பார்த்தா எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்க கை காட்டி தலைவர் திரும்புகிறாரு, கை அசைக்கிறாருன்னு சிரிக்கிறவங்க ஆர்ப்பரிக்கிறவங்க எவ்வளோ பேர்னு நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம், கூட்டங்களை பார்க்குறோம். ஆனால் அந்த தலைவரை ஒரு பெண்மணி நேருக்கு நேர் ஒளிவாங்கியில் கேள்விகள் கேட்குற போது அவருக்கும் பதில் சொல்வதற்கும் சமாதானம் செய்வதற்கும் அவரையும் அரவணைத்து அவர் கருத்துக்கு மதிப்பு சொல்கிற அந்த ஜனநாயக பண்பு மாண்பு என்பது அந்த இடத்தில் அவர் இல்லை, ஐயா கலைஞரே உட்கார்ந்ததை போல எல்லோரும் பார்த்தார். அதுதான் தலைவர். நிச்சயமா நாசர் சார், இந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த புனித பயணம் அப்படிங்கிறது நம்ம எதிர்கட்சிகள், அதாவது நான் சொல்றது அதிமுகவை சொல்றேன் இந்த இடத்துல எதிர்கட்சிகள் அப்படின்னு, அவங்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் கூட்டத்தை சேர்த்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கறதுதான். ஆனா ஒவ்வொரு கூட்டமும் தொடங்கும் போது தலைவர் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஒப்புதல் வாங்கும் மூலம் கேட்கிறார் மக்கள் கிட்டே, நீங்க எப்படி வந்தீங்க, நீங்களை தானே வந்தீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லதானே அப்படிங்கிற விஷயங்களோட தான் அவர் வந்து ஆரம்பிக்கிறார். இது மாதிரியான விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க உங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன், இது தானாக கூடிய கூட்டம், இது நம்ம கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கே அண்ணன் தலைவர் தளபதியார் அவர்கள் செல்கின்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் பெண்களே வெகுண்டெழுந்து வருகிற காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர யாரையும் நம்ம எந்த தவறான வழியில் அவங்களுக்கு கைமாறு கொடுத்து அழைச்சி வர கூட்டம் கிடையாது. ஒட்டு மொத்தமாக இங்கே மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்திலையும் பார்க்குறோம், இப்போ டிவியில் பார்க்குறோம், எல்லா இடமும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னீங்க, ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்க நீங்கள் கேட்கும்போது, மக்கள் குறைகளை மக்களை சந்திச்சு மக்களை தைரியமா சந்திக்கிறாரே, சந்திச்சு அவங்கள்ட்ட குறைகளை கேட்கிறாருன்னு. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை துவக்கி வைக்க சென்றார். அப்படி செல்கின்ற பொழுது அவர் மண்டபத்தில் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த தூக்கு அந்த
திட்டத்தை துவக்கி வச்ச போது ராமேஸ்வரத்தில் இருக்க மக்கள்லாம் பெண்கள்லாம் வந்து நேரடியாக வந்துட்டாங்க. நேரடியாக வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாங்களும் இது மாதிரி குடிதண்ணி இல்லாமல் அவஸ்தப்படுறவங்க, நல்ல குடிதண்ணி இல்லை, எங்கள் ஊரில் இருக்கின்ற குளத்தில் எங்கள் ஊரில் இருக்க கம்மாயில் இருக்கின்ற தண்ணிகளை எடுத்துக்கொண்டு தேக்கங்கொட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு கொட்டையை போட்டால் தான் தண்ணி வந்து மாறும். கரிசல் மண், இந்த பக்கம் செம்மண், அங்கே பந்து தண்ணி பார்த்தீங்கன்னா செம்மண்ணாக இருக்கும் இல்லை கரிசல் மண்ணாக இருக்கும். அந்த இடத்துல அந்த தேக்கங்கொட்டைன்னு ஒரு கொட்டையை போட்டால் தான் அந்த கொட்டையை போட்டோம்னாக்கா தண்ணி தெளிவாயிடும். அந்த தண்ணியை குடித்து நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி எப்போ எங்களுக்கு குடிநீர், சுத்தமான குடி, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கும் என்று சொன்ன போது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளையும் உடைய நீர் எங்கடா போய் சேரும், கடலை தான் போய் சேருது. அமோசன் நதி மிகப்பெரிய நதி, அந்த நதி போய் கடலை போய் சேரும்போது கடல்ல இருக்கக்கூடிய 30 கிலோமீட்டர் உள்ள போய் தண்ணி கலந்து 30 கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா உப்பா இல்லாம கடல் நீர் குடிக்கிற நீர் மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி எங்க போய் சேருது. மிகப்பெரிய நதி என்று சொல்லக்கூடிய நைல் நதி, அது எகிப்துடைய நன்கொடை என்று சொல்லுவார்கள். அந்த நதி பார்த்தீங்கன்னா கடற்கரை இடத்துல முகத்துவாரத்தில் அது கூட்டத்தில் 10 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா சுவையாக இருக்குது, கடலே தண்ணி சுவையாக இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரம் அனைத்து நதிகளும் கடலில் தான் போய் சேருது. அந்த நதிகளும் அப்படி தான். ஆனால் நம்ம வாங்குகிற குடகளை ஆரம்பிக்கின்ற காவிரி நீரை பெற்று அந்த தண்ணியாகப்பட்டது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தருமபுரியிலிருந்து பல மாவட்டங்கள்லேருந்து திருச்சி மாத தஞ்சாவூர் பல மாவட்டங்களுக்கு போகும்போது இந்த கூட்டு நீர் குடிநீரை கொண்டு போய் நம்ம மண்டபத்தில் வைக்கிறோம், மண்டபத்தில் துவக்கலாம், அதில் வந்து குறை வைக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அனைத்து நீரும் கடலில் போய் சேருது. ஆனால் கடலையும் தாண்டி செல்லுகின்ற சென்று அந்த ராமேஸ்வர மக்கள் பயன்படுகின்ற அளவுக்கு அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை வடிவமைத்து தந்தவர் நம் தளபதி அவர்கள். அவர்களை குறை சொல்ல இந்த எடப்பாடி அரசுக்கு எந்த விதமான தகுதியும் தரமும் கிடையாது. ஏனென்றால் ஒன்னே ஒன்று அவர்களை சான்று, திராவிட முன்னேற்ற காலத்தில் இத்தனை பாலம் போட்டிருக்கோம், மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வந்து மருத்துவமனை கேட்டிருக்கோம், தமிழகம் முழுதும் பாலங்களை அமைத்து கொடுத்தோம். ஆனால் நம்ம விட்டு சென்ற மதுரவாயல் மேம்பாலம் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கல்வெட்டாக தான் இருக்க தவிர அதை நிறைவு செய்ய வக்கில்லாத வகையில் வகையற்ற அரசாக தான் இந்த அரசு, இந்த அரசு எடப்பாடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். தலைவர் தளபதி அவர்கள் உள்ளாட்சியில் இருந்த போது நல்லாட்சியை தந்தார்கள், முதலமைச்சராகும் போது சிறப்பான ஆட்சியை கொடுத்தார்கள். அவர் சட்டமன்றம் இருக்கும் போது அவரோடு நான் 40 ஆண்டுகளும் பழகிய காரணத்தால் சொல்றேன், அவரோட பழகிய பயணிக்கிறேன். பயணிக்கின்ற போது ஏறக்குறைய மணி ஒரு 11 இருக்கும். பயணிக்கிற போது ஒரு மனு செய்த ஹார்ட் ஆபரேஷன் மனு செய்திருக்கிறார் ஒரு நபர். அந்த நபர் வீடு ஆயிரவளுக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர். 11 மணிக்கு அந்த விலாசத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் அந்த வீட்டை அங்கே பட்ட செயலாளரையும் கூட்டிட்டு, அங்கே இருக்கக்கூடிய பகுதி செயலாளரையும் கூட்டிக்கிட்டு நேராக போகிறோம். போய் கதவை தட்டி அந்த வீட்டுக்கு அவங்களுக்குடைய நிவாரணத்தினுடைய அந்த ஹார்ட் ஆபரேஷன் செய்யக்கூடிய முதலுதவியை கொடுத்துட்டு வராரு. அது நாளைக்கு கூட கொடுக்கலாம், அடுத்த நாள் கூட கொடுக்கலாம், இருந்தாலும் அந்த நேரமே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி படைத்தவர் நம்முடைய தளபதி அவர்கள். ஆக அந்த அளவிற்கு தளபதி அவர்கள் மக்கள் மீது அக்கறை உள்ள காரணத்தால் தான் இன்று இரவு பகல் பாராமல் காலை மதுரை, அடுத்த நாள் மதியம் திருச்சியில் இருக்கார், அடுத்து மாலையில கோயம்புத்தூர்ல இருக்கார், திருப்பி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில சென்னைக்கு வந்துறார். முழு நேரம் நெப்போலியன் தான் தன் போர்க்களத்தில். கடிகாரம் ஒவ்வொரு நேரத்தையும் காட்டும் போது அவரும் வெவ்வேறு ஊர்ல இருக்கிறார் அப்படிங்கிற சுழன்று கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க. நம்ம பேசலாம் தொடர்ந்து. இந்த 100 நாள்ல செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேள்விக்கு நீங்க சேர்த்தே முதல்ல பதில் சொன்னீங்க. 100 நாளுங்கிறது அவர் சொல்லியிருக்கிறார், பட் அவருடைய ஆளுமை அப்படிங்கிறது வந்து அதற்கு முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான். ஆனா இதுக்கு அடுத்தது ஒரு கேள்வி வந்து எதிர்கட்சிகள், அதாவது அதிமுக அரசாங்கம் வந்து முன்வைக்கிறாங்க. பல முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இப்ப வந்து கேட்கிறாங்களே, இது ஒரு தேர்தல் நாடகம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே. இல்ல, பல முறைனாக்கா ஒரு சின்ன ஒரு நகராட்சி நிர்வாகத்துல இருந்து உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு ரோடு போடுறோம்னா அந்த ஒரு ரோடு 100 வருஷத்துக்கு இருக்காது, மீண்டும் மீண்டும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா மராமத்து பணிகள் நடந்துகிட்டே இருக்கும், அல்லது ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா மழை பெஞ்சதுன்னா எல்லாமே போகும். அப்புறம் ஆக ஒரு பணி என்பது ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா அதோடு முடிகிறதில்ல, அடுத்தடுத்து வரும். ஆக நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டே வந்தோம். ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது நாங்கள் ரிக்ஷா திட்டத்தை கொண்டு வருகிற போது, அதே போல் கண்ணொளி திட்டம் கொண்டு வருகிற போது, தொழுநோயாளிகளுக்கு மறுவாழ்வு தருகிற போது, அது ஒரு காலகட்டம், அது ஒரு திட்டம். அதுபோல் அதே போல் ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கும். நாட்கள் மாற மாற பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி பிரச்சனைகள் வர வர அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது தான் ஒரு நிர்வாகம். ஆக அந்த நிர்வாகத்தை செய்ய தெரியாதவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு. 100 நாட்களில் இவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் வந்து
முடிச்சிருக்கோங்கிறது அது ஒரு தனியான ஒரு ஒரு நாள் முழுவதும் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, நிறையா இருக்குது. ஆக இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, அல்லது ரோடு வசதி, சாலை இது, அங்கன்வாடி கட்டடங்கள், அல்லது தலைவர் இப்போ மெட்ரோ கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது மேம்பாலங்கள் கட்டுறதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் இருந்தார்கள், தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தார்கள். ஐயா கலைஞர் சொன்னார், சென்னையின் முகத்தை மாற்றி அமைத்தவர் தலைவர் ஸ்டாலின். சென்னையின் முகத்தை, 10 மேம்பாலங்களை கட்டி இந்த சென்னையின் முகத்தை மாற்றி அமைத்தவர், சென்னையிலே இத்தனை பூங்காக்களை கொண்டு வந்து இந்த சென்னையின் அழகை மாற்றியவர். ஆக ஒவ்வொரு காலகட்டத்தில் வருகிற பணிகள் மாறிக்கொண்டே தான் வரும். ஆக இதுக்கு முன்னாலாம் நீங்கள் என்ன செஞ்சீங்கனாக்கா, இவ்வளோ பிரச்சனை இருக்க நீங்கள் என்ன செஞ்சீங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ அமைச்சர்கள் இருக்கிறீங்க, இவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, இவ்வளோ பேர் இருந்தும் 234 தொகுதியில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று எங்கள் தலைவர் போய் நிற்கிற போது இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்து தலைவரிடத்தில் கொட்டுகிறார்கள் என்றால், இவ்வளவு பிரச்சனைகளை முடிக்க முடியாத, நிர்வாகம் செய்ய தெரியாத உங்களால் எங்களுக்கு பணிச்சுமை அதிகம், ஆனால் அது இனிப்பு. ஏன்னா வேலை செய்ய இந்த பணிகளை செய்வதிலே அவருக்கு ஒரு பெரிய அலாதி மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, இந்த மண் கலைஞரின் மண், இந்த மண் கலைஞரால் பக்குவப்படுத்தப்பட்ட, அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். அந்த மண்ணை மேலும் மேலும் மெருகேற்றுகிற ஆளுமை திறமை கொண்டவர் எங்கள் தலைவர். ஆக இதுக்கு முன்னால் என்ன செஞ்சீங்க அப்படின்னாக்கா, நாங்கள் கொடுத்தது தான், பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு கொடுத்தோம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்தோம். எங்கள் தலைவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற போது, துணை முதலமைச்சராக இருக்கையில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெருவோரத்தில் குடியிருக்கிற மக்கள், அந்த மக்கள் ஏன் இப்படி தெருவோரத்தில் சாலையில் குடியிருக்கிறாங்கன்னு யோசிச்சு அவங்களுக்கு காங்கிரீட் வீடுகள், குடிசை மாற்று வாரியம் மட்டும் இல்லை, சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தவர் எங்கள் தலைவர் அண்ணா ஸ்டாலின் அவர்கள். ஆக ஒவ்வொரு காலகட்டங்கள் மாறுகிற போது பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வது தான் அரசாங்கம், அந்த நிவர்த்தியை செய்யக்கூடியவர் எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் வந்து சாலையோரத்தில் வாழுகிற மனிதர்களின் தலைவர், கோபுரத்திலே வாழுகிறவர்களுக்கு தோழனாக இருக்கலாம், ஆனால் சாலையோர மக்களை பற்றி சிந்திப்பவர். சாலையோரத்தில் இருக்கிற சாதாரண குடும்பங்களுக்கு நீங்கள் போன சில வீடுகளுக்குள்ள போனீங்கனாக்கா, ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு ஃபோட்டோ வாங்கி வைக்க முடியாது, ஆனால் பத்திரிகையிலே வந்த அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் படத்தை கத்திரிக்கோள் போட்டு சோத்தில் தடவி அந்த கூரையில் ஒட்டியிருக்காங்கல்ல, அந்த கூரை வீட்டில் வாழுகிறார் எங்கள் தலைவர் ஸ்டாலின். நிச்சயமா சார், இந்த கோரிக்கைகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட வந்து வாங்கலாம், இல்லை ஒரு போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா வந்து வந்துடும். ஏன் இது ஒரு மிகப்பெரிய கூட்டமாக நடத்தி அங்கே தான் போய் வாங்கணுமா? அப்போ அது ஒரு தேர்தலுக்கான ஒரு வாக்கரசியலுக்கான ஒரு யுத்தி அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? அதாவது வந்து இது வாக்கரசியலுக்காக இல்லை, நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற போது எங்கள் மக்களின் கண்ணீரை நேரடியாக பார்க்க முடியாது, அந்த கண்ணீரை துடைக்கிற கை தான் எங்கள் தலைவரின் கை. நீ ஆன்லைனில் எல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டே இருக்கல, என்ன இருக்கு, நேரில் போய் அதான் இந்த அரசாங்கம் இதே எண்ணத்தில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று யோசிக்கணும், புயல் அடித்த உடனே ஆளுந்தரப்பில் இருக்கிறவர்கள் யாரும் வருவதற்கு முன்பாகவே கன்னியாகுமரியிலே நின்று அந்த மீனவர்களின் கண்ணீரை துடைக்க, கவலையை போக்க நல உதவிகளும் தந்து அந்த களத்திலே நின்ற தலைவர் எங்கள் தலைவர். புயல் வெள்ளம் எது அடித்தாலும் அந்த இடத்துல, புயல் வந்து மறாத நாள் பார்த்தீங்கன்னா காலைல தலைவர் ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல நிற்பார். ஆக அவர் வந்து அதாவது வளர்கிற விஞ்ஞானத்தை நேசிப்பவர் தான், ஆனால் அந்த விஞ்ஞானத்தில் ஆன்லைனில் வந்து கண்ணீர் விடுறதையும் கதறதையும் போய் துடைக்க முடியாது. நேருக்கு நேர் அந்த மக்களின் கண்ணீரை துடைக்கிற மனிதன் அறிஞர் அண்ணா சொன்னதைப் போல, சாலையோரத்து மக்களுடைய பிரதிநிதி என்று சொன்னதைப் போல, அவர் சாலையோரத்தின் பிரதிநிதியாகவே வாழுகிறவர். உதாரணத்துக்கு ஐயா சோலை அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகத்திலேயும் பதிவு செய்திருப்பார், எலச்சிபாளையத்தில் கொடியேற்றுவதில் ஒரு பிரச்சனை, திமுக கொடியேற்றுகிற ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் தலைவரோடு நான் இருக்கேன். அப்போ கைது பண்ணி அங்கேருந்து நடந்து வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. நைட் 11 மணி இருக்கும். சரி, 11 மணிக்கு உட்காந்துருக்கிறப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்காப்புல ஒரே குடிசை பகுதி, அங்கேருந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவரை பார்க்க வராங்க. வர்றப்போ ஒரு பெண் கேட்குது, அண்ணே டீ குடிக்கிறீங்களா அண்ணே அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நல்லா போட்டு தருவியா அப்படின்னாரு. உடனே நல்லா போடுவோன்னு நினச்சி அப்படின்னா குடிக்கிறேன்னாரு. உடனே அந்த திரும்பி நான் தான் பார்க்குறேன், நான் தான் சாட்சி, திரும்பி பார்க்குறேன், அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு அப்படின்னு குடிசையில் ஓடி போய் டீ வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது, அண்ணன் குடிக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எங்கள் தலைவர் சாலையோரத்து மனிதர்களின் தலைவர்,
அவர்களோடையே வாழுகிறார். அவர்களின் கண்ணீரை துடைக்க நேரில் தான் போக முடியுமே தவிர ஆன்லைனில் போக வேண்டியதில்லை. இதா வாக்கு, அதாவது அரசியலுக்காக ஓட்டுக்காக பண்ணுவதற்கு எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. சரிங்க, அது பண்ண முடியாதா என்ன? எவ்வளோ இருக்கு வாய்ப்புகள் உருவாக்கி அவங்களே உருவாக்கி கொடுக்குறாங்க நிறையா. சரி, ஆனால் எங்கள் தலைவர் நேரடியாக செல்கிற போது அவர்களின் உணர்வுகளை உள்வாங்குவார், அந்த அங்கிருக்கிற சூழலை புரிந்து கொள்வார், அவர்களுக்கு வேகமாக இன்னும் உதவிகளை செய்ய தன்னை தயார்படுத்திக் கொள்வார். நிச்சயமா சார், நேற்றைக்கு கூட ராமநாதபுரத்துல பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வந்து உங்களை தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிறார், நானே இறங்கி வர்றேன் அப்படின்னு சொல்லி தொட்டு பாருங்க அப்படின்றார். அப்ப இதுக்கு நேரடியா தானே போக முடியும், அதுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நாசர் சார், இப்போ என்ன வேணாலும் குறைகளை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறது தான். அப்ப மக்களினுடைய குறைகள், நீங்க நேரடியா அந்த கூட்டத்தை நடத்திருக்கீங்க, மாவட்ட கழக பொறுப்பாளராக இருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் நிறைய வந்துச்சு சார் மக்கள்கிட்ட இருந்து, இதெல்லாம் தீருங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவ்வளவு நாள் அரசாங்கம் இதெல்லாம் செய்யல அப்படிங்கறத மக்கள் மத்தியில வெளிப்படையா வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதுக்காக கேட்கிறேன், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு நிறைய? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறங்கின்று வைக்கப்படும் என்று சொன்னான் வள்ளுவன். அந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் தளபதியார் அவர்கள் உள்ளாட்சித்துறை இருக்க சொல்லி, மேயராக இருக்க சொல்லியும் சரி, அவர் பட்டறிவின் மூலம் தலைவருக்கு ஏற்கனவே 8 அடினா ஒரு 16 அடி பாயக்கூடாது மக்கள் பிரச்சனையில். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் செய்த பணியாற்றிய பணிகள்லாம் வந்து மக்களுக்கு தெரியும். ஆகவே மக்கள் வந்து குறையில் சொன்னவங்கெல்லாம் அவர்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை, அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மின்சார பிரச்சனை, அதே போன்று இப்ப பாத்தீங்கன்னாக்கா குப்பை அள்ளுறது கூட 300 ரூபா 6 மாசத்துக்கு 300 ரூபா போடுறாங்க, டாக்ஸ் போடுறாங்க குப்பைக்கு தனியா டாக்ஸ் தனி, அந்த டாக்ஸ் உள்பிரிவா 300 ரூபா போடுறாங்க, டாக்ஸ்க்கு 300 ரூபா போட்டு குப்பை எடுக்கிறது மட்டும் தனியா வாங்குறாங்க. அப்போ மாசத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுதுனாக்கா 60 ரூபா அவங்க கிட்ட வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு மக்களுக்கு ஒரு சாலை வசதி இல்லை, அதே போன்று ரிமோட் வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாரியில கொண்டு கொடுப்பாங்க, டிராக்டரை கொண்டு தண்ணி கொடுப்பாங்க, நகராட்சியில பேரூராட்சியில அங்க இருக்கக்கூடிய ஊராட்சியில. இப்ப அதுவும் கிடையாது, நிப்பாட்டிட்டாங்க, ஒட்டுமொத்தமா நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு அவங்க மக்கள் அந்த குறைகளை, எங்களுக்கு குடிச்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது குடிநீர் வந்து லாரியிலே கிடைச்சது, எங்களுக்கு பைப் மூலம் வந்து அந்த இடத்துல போர் போட்டு கொடுத்தாங்க, இப்ப அதுக்கும் வழி இல்லை, எல்லாம் தூந்து போச்சு, எல்லாம் எந்த விதமான அவருடைய பராமரிப்பு இல்லாத காரணத்தால் அவர்கள் செய்கிற அடிப்படை தேவைகள், குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, கழிவுநீரை அகற்றுகள அந்த பிரச்சனை, அதே போன்று முதியோர் பென்ஷனை கேட்டு வராங்க. திராவிட முன்னேற்ற காலகட்டத்தில் புதியோர் பென்ஷன் கொடுத்தோம், இப்ப அறவே நிப்பாட்டிட்டாங்க. அதே போன்ற கர்ப்பிணி பெண்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தோம், அதையும் அப்படி நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விதவி பென்ஷன் கேட்கிறாங்க, அதுவும் இது வரைக்கும் நம்ம நிப்பாட்டிட்டாங்க, ஒட்டுமொத்தமா நிப்பாட்டிட்டாங்க, அதையும் கேட்கிறாங்க. ஆக வருகின்ற மக்கள் எல்லாம் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை மையமாக வைத்துதான் அவர்கள் யாரிடம் முறையிட்டால் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஏறக்குறைய 9.5 ஆண்டுகளும் 9 காலம் அவசப்பட்டோம் இந்த ஆட்சியில், எந்த விதமான இதுவும் கிடையாது. ஜெயலலிதா தான் நிப்பாட்டினாங்க, முதியோர் பென்ஷன் நிப்பாட்டினாங்க, விதவை பென்ஷன் நிப்பாட்டினாங்க, பெண்கள் கொடுக்க வேண்டிய ஊக்கத்தொகை நிப்பாட்டினாங்க. ஒட்டுமொத்தமா இந்த எடப்பாடி அந்த அம்மா பிரிவிலிருந்து அப்படியே அவங்க வலியட்டி அந்த அம்மா இட்டா இவர் எடப்பாடி 16 அடி வைராரு. ஆக மக்களை பத்தி சிந்திக்காத மக்கள் விரோத ஆட்சி எடப்பாடி அரசு, ஆனால் மக்கள் மீது பட்டுள்ள ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதனுடைய உன்னத தலைவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள். அந்த அளவிற்கு இவற்றை முறையிட்டா இங்கே சரியாக செய்வாங்க அப்படின்ற அடிப்படையில மக்கள் வெகுண்டெழுந்து அவர்களாக மனுக்களை கொண்டு வந்து மனுக்களை இங்க கொடுத்து அந்த மக்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டும் வாங்கிட்டு போயிருக்காங்க, அதையும் காட்டினாங்க தலைவர்கிட்ட, நாங்கள் அக்னாலஜ்மெண்ட்டும் வாங்கியிருக்கிறோம். ஆக அந்த அளவிற்கு சும்மா வெறுமன ஒரு நீங்க சொன்ன மாதிரி இமெயிலையோ அல்லது நெட்லயோ குறைகளை சொல்வதை விட ஒட்டுமொத்தமாக நேரடியாக சென்று அவர்கள் சொல்லும் போது, அவர்கள் உள்வாங்கும் போது, அதை உள்வாங்கி வருகின்ற இந்த 100 நாட்களில் தளபதி அவர்கள், உயிரின மேலான அன்பு தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆவது நிச்சயம், அப்படி வருகின்ற காலகட்டத்தில் நாம் கண்டிப்பாக அவர் முடித்து தருவார் என்ற ஆதங்கத்தோடு தான் மக்கள் எல்லாம் அந்த புனித பயணத்தில் கலந்து கொண்டு அவரவராக முன் வந்து அந்த மனுக்களை அளித்துள்ளனர். ஆக இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா அடிப்படையே செய்து தராத எடப்பாடி அரசு தான் ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதை அப்புறப்படுத்தும் என்ற ஒட்டுமொத்த குரலாகத்தான் இன்றைய தினம் நம்ம தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள் என்றெல்லாம் வெகுண்டெழுந்து மிகவும் சீற்றத்தோடு இருக்கின்றார்கள். இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்போடு இருக்கின்றார்கள். ஆகவே தளபதி அவர்கள் எப்போ பொட்டி வைப்பாங்கன்னு தான் பாக்குறாங்க, எப்போ எலெக்ஷன் எப்போ பொட்டி வைப்பாங்க, வச்ச உடனே நம்ம ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற உறுதியோடு மக்கள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த நன்னாளை எதிர்நோக்கி எல்லாமே காத்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று வருகின்ற 3 மாதத்தில் தளபதி அவர்கள் முதலமைச்சராக உறுதி, அப்படி ஆகின்ற பொழுது எப்படி உள்ளாட்சி நல்லாட்சி தந்தாரோ, மேயராக இருந்த பொழுது இப்படி சென்னையை மிகப்பெரிய ஒரு முன்னணி மாநகராட்சியாக, இந்தியாவில் முன்னணி மாநகராட்சியாக கொண்டு வந்தாரோ, அதே போன்று
தமிழகத்தையும் அவர் முதல்வர் மாநிலமாக ஆக்குவார். அனைத்து துறைகளிலும், அது பொருளாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த மாணவர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வணிகருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே போன்று மகளிர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆக ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கின்ற ஒரே தகுதி தலைவர் எட்டடி பஞ்சா அவருடைய பெற்றெடுத்த மகளார் அண்ணன் உயிரணிமையான தளபதி அவர்கள் 16 அடி பாயக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஆகவேதான் நேரடியாக மக்களை சென்று மக்களுடைய குறைகளை ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் இன்றைய தினம் அவைகள் நடைமுறைப்படுத்துவேன் என்று சத்தியபிரமாணம் எடுத்து வந்திருக்கின்றார். மாவட்ட கழக பொறுப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்க வந்து ஏற்பாடு செய்திருப்பீங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்கு பிறகு அதனுடைய மன நிம்மதி, ஏன்னா மக்கள் கிட்ட நேரடியாக கருத்துக்களை கேட்கிறார். இப்ப ஈரோடு இறைவன் அவர்கள் பேசும்போது உணர்வுகள் அப்படியே கொட்டுறாங்க, அந்த வார்த்தைகள்லே வந்து தெரியுது. அப்படிங்கும் போது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்கு பிறகு ஒரு மன திருப்தி இருந்திருக்கும் இல்லையா? அது எப்படி இருந்துச்சு சார், அதை சொல்லுங்களேன். அந்த மனுக்களை நேரடியாக பார்த்து கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் உண்மையிலுமே வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, எல்லாருமே ஒரு பெருமிதத்தோடு முன்னிச்சல கூட கொடுத்தது. போனதுக்கு அப்புறம் கூட மனுக்களை கொண்டு வந்தாங்க எங்கிட்ட, அந்தந்த ஒன்றிய செயலாளரிடம், அந்தந்த நகர செயலாளரிடம், அந்த பேரூர் செயலாளர், எங்களுக்கு விடுபட்டு போச்சு, இது சேர்த்துருங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு என்ன, இவங்க சொன்னவங்க கொடுத்தவங்க மனு கொடுத்தவங்க நேரடியாக சொன்னார், அதை அவரு கனிவோடு வாங்கிட்டாரு. வாங்குறது மட்டும் இல்ல, அந்த திட்டத்தை அந்த நீ கொடுத்த கிரிமினல்ஸ நான் தனியாக ஒரு லாக்கா போட்டு அந்த லாக்காவில் ஆய்வு செய்து அதை உடனே முடித்தருவேன் என்று எங்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடன பட்டு ஜனங்கள் ஒவ்வொருத்தரா தெரிஞ்சு அதை நேரடியாக வந்து அவர் என்னமோ ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருந்தவங்க பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. தலைவர்கிட்ட நேரடியாக வந்து மனுக்கள் கொடுத்ததன் மூலம் அதை தலைவர் பெற்றுக்கொண்டார். நாங்க நேரடியாக அவர்கிட்ட சொன்னோம். ஆக எங்களுக்கு வந்து இந்த இடத்துல அங்க தலைவர்கிட்ட சொன்னது போது ஏற்பட்ட எங்களுக்கு தெளிவு ஏற்பட்டு போயிட்டு அவர் நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமா சார், மக்களினுடைய அந்த பாரம் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது. அந்த சுமை எல்லாமே என்னுடைய முதுகுல தான் அப்படிங்கறத திமுக தலைவர் அவர்கள் கூட மேடையில சொன்னாங்க. அது ஒரு நிச்சயமா எனக்கு சுகமான சுமையாதான் இருக்கும், நான் நிச்சயமா செய்து முடிக்கிறேன், நீங்க கவலை இல்லாம வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற விஷயங்களே அவர் பதிவு பண்ணார். நம்ம பேசலாம் ஈரோடு இறைவன் சார். இப்போ ஒரு தலைவரை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கமா இருக்கும். நேற்றைக்கெல்லாம் நம்ம கூட்டத்துல பார்க்கும்போது உங்களை நாங்க பார்க்கணும்னே வந்தோம், தொட்டு பார்க்கணும்னே வந்தோம்லாம் சொல்லுவாங்க. அப்படியான ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு மக்களை பல முறை சந்திப்பதற்கான வாய்ப்பை திமுக தலைவர் அவர்கள் ஏற்படுத்துறாங்க. ஏன்னா பல்வேறு கட்ட பயணங்கள், அவர் காலடிப்படாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ தொடர்ந்து மக்களை சந்திக்கிற போது தலைவருங்கிற அந்த பிம்பம் வந்து உடஞ்சு போயிடாதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா பார்க்க முடியாம இருந்தாதான் அவர் தலைவர் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, அது என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க தலைவர் நிலா மாதிரி தெரியும், தினம் தினம் பார்க்கலாம் ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி. எங்கள் அதாவது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு வசீகரம் இருக்குது. சரி, இப்போ ஐயா கலைஞர் அவர்களுக்கு இருக்கிற ஒரு வசீகரம் வேறு, அதே போல் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இருக்கிற வசீகரம் என்பது வேறு. அதுபோல் தலைவர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் தினந்தனம் நீங்கள் அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1000 பேரோட சந்திக்கிறாரு. 1000 பேர்த்தையும் முகம் சுழிக்காமல் நின்றுக்கிட்டு ஃபோட்டோக்கு போஸ் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறாங்க. அந்த 1000 பேரும் வர்றவங்க அவரை சந்தோஷப்படுத்துக்கு வர்றதில்ல, அவங்க பிரச்சனையை கட்சிக்காரங்களோட பிரச்சனையை கொட்டுறதுக்காக வராங்க. அந்த 1000 பேர்த்து பிரச்சனையும் உள்வாங்கிட்டு அவங்களோட சிரிச்சு அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா ஒரு ஆனால் ஒரு ஃபோட்டோ. ஆனாலும் அவருடைய வசீகரம் குறையில, அவருடைய ஈர்ப்பு குறையில, மக்கள் மத்தியில் வந்து அந்த தலைவனுக்குரிய தனித்தன்மையோடய அவர் நிற்கிறார் அப்படின்னாக்கா அது இயல்பாகவே இயற்கையாகவே அவருக்கு அமைந்திருக்கிற இன்னும் சொல்ல போனால் முகராசி. சரி, அவரோட முகராசி எத்தனை தடவை பார்த்தாலும் அவரோட இமேஜ் வந்து கூடிக்கிட்டு போகுமே தவிர குறையாது. அதனால் வந்து நிலா எப்படி தேய தேய ஒரு அழகோ, நிலா எப்படி வளர வளர ஒரு அழகோ, அதுபோல் தலைவர் மக்களிடத்தில் நெருங்க நெருங்க ஒரு ஈர்ப்பு, நெருங்க நெருங்க மேலும் மேலும் மெருக இருக்கிற தலைவர். இன்னும் அதை பெரியவங்கிட்டலாம் சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நெருங்கி பழகுனா பெரிய மனுஷன்ட்டெல்லாம் ஒரு மாறு இருக்கும்பான்னு. ஆனால் எங்கள் தலைவர்கிட்ட நெருங்க நெருங்க ஒரு ஒரு குட்டி போட்ட ஒரு பசுங்கன்று, சரி, தாய்க்கும் அந்த கன்றுக்கும் எவ்வளோ ஈடுபாடு இருக்குமோ அதுபோல் தொண்டனுக்கும் எங்கள் தலைவருக்கும் இருக்கிற ஈடுபாடு, அதை போல் இந்த தமிழர்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ஈடுபாடு. அது காரணம் என்னென்னா அவர் பிறந்த காலத்திலே இருந்து மக்களோடு கோபாலபுரத்திலே வாழ்ந்தார், மக்களோடு இருக்கிறார். மக்கள் தலைவராகவே விளங்கிய கலைஞரின் மகனாக இல்லாமல் தொண்டனோடு சாப்பிட்டார், தொண்டனோடு வாழ்ந்தார், தொண்டனோடு வளர்ந்தார், தொண்டனோடு உழைத்தார், தொண்டனோடையே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்துகிறார். அவர் வீட்டில் இருந்ததை விட தொண்டனோட இருந்தது தான் அதிகம், அவர் வீட்டில் சாப்பிட்டதை விட தொண்டர்களோடு சாப்பிட்டது அதிகம்.
அவர் வீட்டில் விருந்து சாப்பிட்டதை விட மிசாசையில் சிறைச்சாலையில் சாப்பிட்ட நாட்கள் அதிகம். ஏன்னா வீட்டிலன்னா ஒரு நேரம் சாப்பிடுவார். ஆனால் மூன்று நேரமும் தியாகத் தழும்புகளை ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலையில் வாழ்ந்த பெருமையும் அவருக்குத்தான் உண்டு. ஆக நெருங்க 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 எப்படி மெரினாவை வந்து உக்காந்துட்டு அலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுதோ அது மாதிரி எங்கள் தலைவர் நெருங்க நெருங்க பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு கவர்ச்சி தலைவர். நிச்சயமா சார், கட்சிக்கு உதய சூரியன் அப்படின்னா காட்சிக்கு நிலா அப்படிங்கிறத அவங்களுடைய அந்த வாதமான எடுத்துக்கிறேன். ரெண்டாவது என்னன்னா சில கம்பாரிசன் அப்படிங்கிறது திமுக தலைவராக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்னும் வரைக்கும் அது பல முறை நிரூபிச்சாச்சு மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட அவங்க அவங்கள மாதிரி இருப்பாரா தலைவர் கலைஞர் மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற அந்த ஒப்பீடை வதித்து கொண்டே இருக்கிறாங்களா, அந்த ஒப்பீடை எப்படி பார்க்குறது சார்? இல்லை நீங்கள் ஒரு பெரியார் ஒரு அண்ணா ஐயா ஒரு ஐயா கலைஞர் அதுபோல் எங்கள் தலைவர் ஒரு தலைவர் தான் திராவிட தலைவர் அண்ணா ஸ்டாலின் அவர்கள். அவர்களுடைய ஆளுமைகள் எப்படி ஒவ்வொரு வகையிலே அவர்கள் புகழில் ஓங்கி நின்றார்களோ அதை போல் இவர் கையிலே அதிகாரம் வருகிற போது தான் அவருடைய தனித்தன்மை என்ன என்று தெரியும். ஆக ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஆளுமை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருந்தால்தான் அது ஆளுமை. ஒருவருக்கு இருப்பது அப்படியே எனக்கு இருந்து விட்டால் அது எப்படி அது வந்து ஜெராக்ஸ் ஆகிடும். அது இல்லை, இவருடைய ஆளுமை என்பது வேறு. இவருடைய ஆளுமை என்பது காலையில் போய் கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனையை சந்திப்பார், 5 மணிக்கு வந்து காஞ்சிபுரத்தில் நிற்பார். ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து எங்கள் தலைவரை முதலமைச்சராக அந்த முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவரிடத்துல இருந்து அந்த பதவியை திரும்பி வாங்குவது தமிழ்நாட்டில் யாரும் பிறக்க முடியாது. அந்த அளவுக்கு அசத்திடுவார், அந்த அளவுக்கு நிர்வாகத்தை பண்ணுவார், அந்த அளவுக்கு மக்களுக்கு செய்வார். காரணம் என்னென்னா ஒரு 10 வீடு ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சுன்னா அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடுவார். மறுபடியும் 10 நாளில் வீடு கட்டி முடிச்சோடனே மறுபடியும் திறக்கிறதுக்கு அவரே போவார். ஆக அந்த மக்களை நேசித்து போகிற நிர்வாகத்திறனும் அணுகுமுறையும் மக்களை மக்களோடு மக்களாக இருக்கிற அந்த எண்ணமும் அவரிடத்துல சிறந்து விளங்குவதால் அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. சரி, யாரும் நெருங்க முடியாது. அதாவது இந்த ஆளுமை வந்து ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற ஆளுமைகள் தான். சரி, ஆக இது இவர் தான். இவர் இதுனாக்கா மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை ஒன்று நேராக போகிறாருல, இதுதான் இவருடைய தனித்தன்மை. சரி, அது ஐயா கலைஞரோடையோ ஐயா அறிஞர் அண்ணா அவர்களோடையோ தந்தை பெரியாரிடையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை இருப்பதை போல இவருக்கு ஒரு ஆளுமை. சரி, ஆக இது இவரோடு இருக்கிற ஆளுமை ஏன் அவரிடம் இல்லை? அவரிடத்தில் இருக்கிற எல்லாருமே பேசலாம், மாற்றுக் கட்சியில் கூட சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கு இருக்கிற ஆளுமை ஏன் உங்ககிட்ட இல்லாமல் போச்சு? நம்ம அது அவரு அவ்வளோதான், அவ்வளோதான் அவருடைய ஸ்டைல், அவ்வளோதான். எல்லாருமே கண்ணதாசனை ஆட முடியாது, எல்லாரும் ஆட முடியாது. அதனால் எங்கள் தலைவருக்கு இருக்கிற தனித்தன்மை, ஒரு மனிதன் கண்ணீர் சிந்துகிறான் கன்னியாகுமரியில் என்றால் விருதுநகரில் என்றால் நேரடியாக போய் கண்ணீரை துடைப்பது அவருடைய ஆளுமை. நிச்சயமா சார், மக்களுடைய உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆளுமை. நிச்சயமா நாசர் சார், என்னன்னா நீங்க தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக பயணித்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க பதிவு பண்ணீங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னால தலைவர் முக ஸ்டாலின் அவருடைய உழைப்பு, இப்போது அவருடைய உழைப்பு, ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? அவர் கோபாலபுரத்தில் இளைஞரணி துவக்கிய காலத்திலிருந்து, இளைஞர் அமைப்பு என்றது உருவாக்கிய காலத்திலிருந்து இன்று வரை அவர் தலைவர் கலைஞரிடம் கேட்ட போது ஒரே வார்த்தை சொன்னார், உழைப்பு உழைப்பு உழைப்பு. அதை தவிர வேறு எதுவும் கண்டதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல அகில இந்தியாவில் பல பொறுப்புக்கு வந்த தலைவர்கள்லாம் கையில் மாசுபட்டிருந்தது. ஆனால் இன்று வரை அவர் வகித்த பொறுப்பு எதுலேயுமே நிர்வாகத்திலையும் சரி எந்த விதமான கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரராகவும் உழைப்பை மூலதனமாக வச்சு இன்று வரை தனக்கென்று ஒரு தனி முத்திரையை அகில இந்தியாவிலே பெற்றுத்தந்த தலைவர், பெற்றிருக்கின்ற தலைவர் ஒருவர் தான், அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான். அதனுடைய பிரதிபலிப்பு தான் அவர் தலைவராக பொறுப்பேற்று அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சிகள், மாநில கட்சிகள், அகில உலக கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்கள் கூட பெருமைப்படுகின்ற அளவிற்கு பொறாமைப்படுகின்ற அளவிற்கு ஏறக்குறைய 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளை பெற்றெடுத்த ஒரே வெற்றி வீரர் யார்னா நம்ம தலைவர் தளபதியார் அவர்கள் மட்டும்தான். இவரு எத்தனையோ மாநில கட்சிகள் இருக்கு, அகில இந்திய கட்சிகள் இருக்கு, அவர்கள் கூட பெற முடியாத மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸோடு இணைந்து நாம் எலெக்ஷன் நின்ற போது 16 தொகுதியிலிருந்து 16 பெற்றோம். அப்பதான் நம்ம துணை சபாநாயகர் கொடுத்தாங்க, அது வேறு விஷயம், அதை பெற்றிருந்தோம், அது வேற விஷயம். ஆனா இந்த முறை தலைவர் அவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை
முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடு தளபதி அவர்கள் நமக்கு நாமே திட்டம், அதே போன்று இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டம், அதே போன்று கழகத் தோழர்களை அனைத்து இருக்கின்ற குறைநீர்களை கேட்டறிதல், யார் மேல தப்பு என்ன அவர்களை கூட்டு உன்னை கண்டிக்கிறது, தவறு செய்தவங்களை கண்டிக்கிறது, சரி செய்தவங்களை தட்டி கொடுத்து உன்னு வேலை வாங்குறது. ஆக இப்படியாக கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் அனைவரையும் ஒருங்கிணைத்து உழைப்பு உழைப்பு உழைப்பின் மூலம் ஏறக்குறைய 39 சீட்டுகளை பெற்று அகில இந்தியாவே பாராட்டுகின்ற அளவு பெருமைப்படுகின்ற ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கிய தளபதி அவர்கள் வருகின்ற இந்த தேர்தலில் அவருடைய உழைப்பால் ஒன் மேன் ஷோ, அவர் முகத்துக்கு தான் அந்த வாக்கு தவிர வேற யாருக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைய தினம் சாதாரணமா நமக்கு நம்ம திட்டத்துல அவர் பயணிக்கிறப்போ ஒரு வெட்டியா ஒரு புணத்தை எரிச்சுட்டு இருக்கான், அந்த இடத்துல இறங்கி கூட அந்த வெட்டியானது விசாரிச்சார், உன்னுடைய குறை என்ன, உனக்கு என்ன தேவைப்படுது, அதை கூட தன்னுடைய உள்வாங்கி கொண்டுதான் வந்தார் தலைவர் அவர்கள். அவர் ஒரு வெட்டியான்னு சொல்லி பார்க்கல, எரிச்சுட்டு இருக்கானு பார்க்கல, அந்த நாத்தத்தை கூட பார்க்கல, அங்கே இறங்கி அவனோட விசாரிச்சார். அதே போன்று உழவர்கள் நாத்து நட்டுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல காரணி பாட்டி அந்த நாத்து நட்டு பெண்களிடம் அங்க இருக்கக்கூடிய ஆண்களிடம் உங்களுடைய குறைநிறைகள் என்ன, அந்த விவசாய குழியிடம் கேட்டறிந்தார். அவையிலும் கேட்டறிந்து அதையும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வெளியமைச்சு காட்டியிருந்தாங்க. நான் இதெல்லாம் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி, ஆனால் நாம் 39 தொகுதி பெற்றோம். ஆனால் அதே போன்று இன்றைய தினம் தமிழ்நாட்டு மக்கள் அதிகாரத்தை தர தயாராகிவிட்டார்கள். அப்படி அதிகாரத்தை ஏற்கின்ற அந்த காலகட்டத்தில் தளபதி அவர்கள் அந்த உழைப்பு உழைப்பின் மூலம் ஒட்டுமொத்தமாக எப்படி கலந்த முறை மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெற்று தந்தார்களோ, அதே போன்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் 234 தொகுதியிலையும் வென்றெடுப்பார் என்ற நம்பிக்கை. அதாவது கட்சிக்காரராகிய நம்ம புள்ளைபதி கொஞ்சிரும் மிஞ்சிரும் அது வேறு விஷயம், ஆனால் மாற்று இருக்கோம் பொதுநல சங்கங்கள் மாற்று இயக்கத்தில் இருக்கோம் கூட அவங்க கூட இந்த இதனை பார்த்து சொல்ற அளவுக்கு நீங்க தான் யார் தாட்டி வருவீங்க, அவரு அந்த அளவுக்கு உழைக்கிறாய்யா, காலை மாலை பார்க்க இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருக்காரு, எப்போ சந்திச்சுக்கிட்டாரு, மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு, குறைநேரங்களை இவருக்கு எப்படிதான் செய்திகள் கிடைக்கிறது தெரியல. அங்க எங்க கிட்ட செய்யற அயோக்கியத்தனத்தெல்லாம் முழுமையாக ஓடிட்டு கவர்னர் பார்த்து அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு, பத்திரிகையில செய்தி அனுப்புறாரு, அந்த குலை ஊழல்களை நாளுக்கு நாள் வெளியிட்டு இருக்காரு, எப்படி அவர் கிடைக்கிறது, யார் இதெல்லாம் தராங்க, எப்படி இதெல்லாம் பார்க்க நேரம் இருக்கு, எப்படி இதெல்லாம் சிந்திக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு அந்த உழைப்பை மூலதனமாக வைத்துதான் இன்றைய தினம் தளபதி அவர்கள் பயணி தன்னுடைய புனித பயணத்தை துவக்கி இருக்கின்றார்கள். ஆக இதுல வெற்றி பெறுவது நிச்சயம், மகத்தன மாபெரும் வெற்றி அந்த உழைப்பு கிடைக்கும். அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலத்தில் இருக்கின்ற முதல்வரை மிஞ்சுகின்ற அளவிற்கு தன்னுடைய பணியை சிறப்பான முறையில் நடத்தி அனைத்து தலை சிறந்த முதலமைச்சர் எப்படி தலை சிறந்த மேயர் என்று பெயரை பெற்றார்களோ கடந்த காலத்தில் அகில இந்தியாவில், அதே போன்று பேரையும் புகழையும் வருகின்ற காலகட்டத்தில் முதலமைச்சர் அமர்ந்த போது அகில இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்கள் இருக்கின்ற முதலமைச்சரை மிஞ்சுகின்ற அளவிற்கு இவர்தான் முதன்மை முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர், மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் என்ற அளவிற்கு தளபதி அவர்கள் விளங்குவார்கள் நிச்சயமாக. தலைவர் அவர்கள் எப்படி கடந்த காலத்தில் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று சொல்லுவானோ வல்லவன், அது போல திட்டங்களை ஏற்றி இப்பொழுதே அவர் வந்து மனுக்களை வாங்கி பெற ஆரம்பிச்சிட்டார், ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இவையெல்லாம் தேர்தல் அறிக்கையாக வெளியிட போறாங்க, ஏற்றல், அதற்கு பிறகு நிதியினை ஈட்டல், ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும், அதை காத்து வைத்து மக்களுடைய நலனுக்காக அதை பகிர்ந்தெடுக்கதில் தலை சிறந்த முதல்வராக அண்ணன் தளபதி அவர்கள் வருவார்கள். அவர்கள் முதல்வராக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். நிச்சயமா நிச்சயமா நாசர் சார், அதாவது அவருடைய உழைப்பு என்பது அடுத்த ஆட்சி அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னும் 50 ஆண்டுகளுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் தான். அதற்கான கட்டமைப்புகளையும் சிந்தித்து வைத்துக் கொண்டிருக்கிறார், உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத கண் கூட நம்மளால பார்க்க முடியுது. நிகழ்ச்சியில கலந்து கொண்டவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி.